அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர்கள். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாருங்கள், வேதம் சொல்கிறது மனமகிழ்ச்சி நல்ல மருந்தாக இருக்கிறது. நாம் அதிகமாக சிரிப்பது நமக்கு அவசியமானவைகளில் ஒன்று. சமீபத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் கொஞ்சம் நேரம் எடுத்து என் வாழ்வில் நடந்த பல வேடிக்கையான சம்பவங்களை சொன்னேன். இப்போது என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அவை எனக்கு சம்பவித்த போது வேடிக்கையாய் தோன்றவில்லை, ஆனால் திருப்பி சொல்லும்போது வயிறு குலுங்க சிரிக்க வைப்பதோடு அநேகருக்கு தங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் எனக்கு சம்பவித்த காரியங்கள் சிலவற்றின் தொகுப்பை காணப்போகிறீர்கள். அவை ஒவ்வொன்றும் தனித்தனியே ஒரு சரியான பாடமாக அமையும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் நன்றாக அனுபவியுங்கள். உங்கள் அன்றாட வாழ்விற்கு உதவும் ஒன்றை தேவன் உங்களுக்கு காட்டுவதோடு சிரிப்பு மூட்டுவதாக. இது உங்கள் ஆத்மாவிற்கு நல்லதொரு மருந்தாக அமையப் போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றாக ரசியுங்கள். நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த போது என்னை ஒரு வேடிக்கையான நபராக கருதாதபடியால் நான் சொல்வதை கேட்டு மக்கள் சிரித்தது எனக்கு ஆச்சரியம் அளித்தது. உண்மையில் எனது அனுதின சராசரி வாழ்வில் நான் கராராய் பொறுப்போடு இருப்பேன். அதனால் நமக்கு அவசியமான சிரிப்பின் மூலம் பரிசுத்தாவி மக்களுக்குள் செயல்படுகிறார் என்பது எனக்கு விந்தையாக இருந்தது. மனமகிழ்ச்சி நல்ல மருந்தாக அமைகிறது என்று வேதம் சொல்வதால் சில சமயங்களில் உங்களை பார்த்தே சிரிப்பீர்களானால் வாழ்க்கையின் பாரம் குறைய அது உதவும். என்னுடைய சில செய்திகள் காரசாரம் ஆனவை, மக்களோடு ஈடுபடுகின்றன, மக்கள் சத்தியத்தை சந்திக்க வைக்கின்றன. அது கஷ்டமானதெனினும் ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் தாங்க முடியாதென்ற நிலை வரும்போது தேவன் சிரிப்பூட்டும் ஒன்றை செய்து விடுவார். ஒரு பெண் என்னிடம், நீங்கள் ஒருவர் தான் என்னை கொலை செய்யும் போது கூட சிரிக்க வைக்கக்கூடியவர் என்றார். ஆக தேவன் போதிக்கும் ஆற்றல் மிக்க பாடத்திற்காக அவருக்கு நன்றி. இன்று முதலாவது நான் உங்களிடம் சொல்ல இருப்பது உண்மையை மறைத்து சாக்குப்போக்கு சொல்லி மற்றவர்களை பழிப்பது பற்றி. உண்மையை மறைத்து சாக்குப்போக்கு சொல்லி மற்றவர்களை பழிப்பது என் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக மாறிய வசனங்களில் ஒன்று. யோவான் 8:31-32, என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் என் சிஷ்யராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் வேறு எவரை பற்றியோ சத்தியமல்ல என்னை விடுவித்தது, அது என்னை பற்றிய சத்தியமே. ஆரம்பத்தில் தேவும் என் அயலகத்தாரும் என் பிள்ளைகளும் சத்தியத்தை சந்திக்க நான் விரும்பினேன். ஆனால் என்னை பற்றி, என் நடவடிக்கை பற்றிய சத்தியத்தை சந்திப்பது அவசியமானது. இன்றும் சத்தியத்தை சந்திக்க வேண்டிய மக்கள் இங்கிருக்கிறார்கள். உங்கள் சில நடவடிக்கைக்கு நீங்கள் சாக்கு சொல்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். பழியை அடுத்தவர் மீது போடுவதையும் நிறுத்த வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பழி கூறுதல் இன்னும் நின்ற பாடில்லை. அடுத்தவர் மீது நாம் பழி போடும்போது நமது பொறுப்பை தட்டி கழிக்கிறோம் என்பது இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. சாக்குப்போக்கு கீழ்கண்டவாறு செல்லும், நாம் பண்ணியிருக்க கூடாதுதான், ஆனா அந்த ஆனால் அது நமது பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒன்றாக இருக்கிறது. இன்று மக்கள் செய்ய வேண்டிய ஒன்று உண்டானால் தங்கள் நடவடிக்கைகளுக்குரிய பொறுப்பை அவர்கள் ஏற்பதோடு தேவனை நோக்கி தங்களை மாற்றும்படி கதற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருந்த பிரச்சனைகளில் ஒன்று முற்கோபம். அடிக்கடி நான் அதிர்ச்சி அடைவதுண்டு. அதிகமாய் விரக்தி அடைந்தேன். உள்ளுக்குள் வெடிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த ஒரு பிரஷர் குக்கர் போல எப்போதும் எனக்குள் ஒரு எண்ணம். மிகவும் விரக்தியோடு இருக்கையில் எது நடந்தாலும் வெடித்து விடுவோம் என்று உங்களுக்குள்ளாக உணர்வு இருப்பதை எத்தனை பேர் அறிந்தவர்கள்? 3 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். இப்போது எனக்கு 4 பிள்ளைகள். ஆனால் அந்நாட்களில் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்த போது எனக்கு 3 சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். மற்ற பிள்ளைகள் போலவே இவர்களும் கூச்சலும் அமளியும் ஏற்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் சுத்தமும் ஒழுங்கும் நேர்த்தியுமாக வைக்கும் ஆசையால் ஓயாது வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் வீட்டை சுத்தம் செய்தேன். அப்படி சுத்தம் பண்ணினேன் என்று நான் சொல்லும்போது தேய் தேய் என்று தேய்த்தெடுப்பேன் என்று அர்த்தம். எனக்கு இருந்த வெறியில் அது இன்பமாகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி தரையை துடைத்தேன். ஒவ்வொரு நாளும் கண்ணாடிகளை துடைத்தேன். இப்படி பல பல வேலைகள். அமேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெறக்கூடும். ஸ்தோத்திரம்.
பொருட்களை சுத்தமாக நேர்த்தியாக நாம் வைக்க வேண்டும் என தேவன் விரும்பினாலும் நமது வீட்டை வெறுப்போடு பார்க்க அவர் விரும்புவதில்லை. நான் இருக்கும் வீட்டில் எவரும் நிம்மதியாக இருக்க முடியாது, ஏனென்றால் எப்போதும் வீட்டை கச்சிதமாக வைக்க முயன்றேன். அப்படி கச்சிதமாக நான் வைக்க முயன்றதின் ஒரு காரணம் என்னவெனில், என் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாததால் என்று நினைக்கிறேன். அதனால் என் தோற்றம், என் பிள்ளைகளின் தோற்றம், என் வீட்டின் அழகு ஆகியவற்றால் எனது மதிப்பை நான் உண்டாக்கி கொள்ள பார்த்தேன். தேவன் இருதயங்களின் தேவன் என்று நாம் அறிவோம். மற்றவைகளை குறித்த அக்கறையும் கரிசனமும் அவருக்குண்டு. பொருட்களை நாம் பராமரித்து சுத்தமாக வைக்க தேவன் விரும்பினாலும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பது இருதயத்திற்கே. எனவே பிள்ளைகளுடைய உதவியோடு வீடு முழுவதும் நான் சுத்தம் செய்து முடித்த பிறகு அவர்களை விளையாட போகச் சொல்வேன். அவர்கள் போய் தங்கள் பொம்மைகளை எல்லாம் எடுத்து வைப்பார்கள். உடனே நான் அவர்கள் அறைக்கு போய், என்ன இது அலங்கோலம், உங்களுக்கு என்ன ஆயிற்று, இதெல்லாம் இப்பதானே சுத்தம் செஞ்சோம், அதுக்குள்ள அழகா கெடுத்துட்டீங்களே என்று சொல்வேன். இந்த இடத்தை சுத்தம் பண்ணுங்க, நான் செய்ததெல்லாம் சுத்தம் பண்ணி தேய் தேய் என்று தேய்த்ததுதான். இதை சுத்தம் பண்ண ஒரே அலங்கோலமா இருக்கு, சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணியே எனக்கு வெறுப்படிச்சிருச்சு. உங்க கதை மாதிரியே இருக்கா? அப்புறம் என்ன, பிள்ளைகளுக்கு கோபம் வரும், நீங்க தானே விளையாடு சொன்னீங்க, பொம்மையெல்லாம் வெளியில் வச்சு விளையாடுங்க, அந்த பொம்மைகளெல்லாம் மேலே எடுத்து வைங்க. அதாவது நான் மிகுந்த விரக்தியோடு இருந்தேன். ஏனென்றால் எனக்குள் இருந்த பலவித போராட்டங்களால், இன்னும் ஆறாதிருந்த என் வாழ்க்கையின் எல்லாவித காயங்களால், அவ்விதமான விரக்தியில் நான் இருந்த ஒரு நாள் என் பிரச்சனை, நான் அதை சரியான விதத்தில் மேற்கொள்ள முடியாததின் காரணம் என்னவெனில், கோபத்தில் நான் பேசிவிடுவேன், வீட்டில் இருக்கிற எல்லோரும் அழுது நிலை குலைந்து போகும்போது எனக்குள் குற்ற உணர்வும் கண்டனமும் ஏற்பட்டுவிடும். உங்களை கோபப்பட தூண்டுகிற அதே பிசாசுதான் நீங்கள் கோபப்பட்ட பிறகு உங்களுக்குள் குற்ற உணர்வையும் ஏற்படுத்துவான் என்று நீங்கள் அறிய வேண்டும். நான் சொல்வது உண்மைதானா? ஆக குற்ற உணர்வு கட்டத்தில் நான் நின்று கொண்டு சொன்னேன், தேவனே வருந்துகிறேன், நான் மோசம் போனேன், என் தவறு என்னவென்று எனக்கு விளங்கவில்லை, ஆண்டவரே எனக்கு திராணி இல்லை, எனக்குள் கட்டுப்பாடே இல்லை, எனக்கு திராணி இல்லை, எனக்குள் கட்டுப்பாடு இல்லை. நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? இப்படி இருக்க எனக்கு ஆசை இல்லை, ஆனாலும் திராணி இல்லையே கர்த்தாவே, எனக்குள் கட்டுப்பாடு இல்லை. தேவன் ஒரு தரிசனம் தந்தார், எனக்கு திராணி இல்லை, எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளை அவர் எனக்கு ஒரு தரிசனம் தந்தார். அப்போதுதான் சென்ட் லூயிஸில் உள்ள ஒரு சபைக்கு போக ஆரம்பித்த நேரம், அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன். அந்த போதகரையும் அவர் மனைவியையும் நாங்கள் சந்திக்க எங்களுக்குள் நல்ல நட்பு மலர்ந்தது. அங்கு போதிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்ட ஆரம்பித்தது. அதனால் அந்த போதகரை கவரும் எண்ணம் எனக்குள் தானாக வந்தது. நாம் எல்லோரும் வாழ்க்கையில் பலரை கவர எண்ணுகிறோம் அல்லவா? அவர்கள் நம்மை உயர்வாக எண்ண விரும்புகிறோம். அப்படித்தானே? யார் என்று உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத மக்கள் சிலரிடம் நீங்கள் மிக பக்குவமாக நடந்து கொள்கிறீர்கள். மற்றவர்களிடமோ எல்லாம் நன்றாக தெரியட்டும் என்கிற ஒருவித அலட்சிய போக்கோடு உங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்கிறீர்கள். அப்படி இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வீட்டில் காரசாரமான விவாதத்தின் மத்தியில் நான் வருவினேயானால் உடனடியாக சுதாரிப்பீர்கள் என்று இப்போதே என்னால் சொல்ல முடியும். பலவித சாக்கு போக்கோடு எப்படி எனக்கு திராணி இல்லை என்று தேவனிடம் சொன்னபோது இந்த தரிசனம் வந்தது. அதை நான் ஆவியில் அப்படியே கண்டேன். எங்கள் பாஸ்டர் கார் ஓட்டி வருவதை கண்டேன். உண்மையாக அவர் அங்கு இல்லை, ஆனால் கார் ஓட்டி வருவது போல கண்டேன். அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய வெள்ளைக்கார் இருந்தது. அவர் அதை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார். அவர் சூட்டில் தான் இருப்பார். அவர் கதவை தட்டினார். அப்போது நான் சுதாரிக்கும் வேகத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். அவர் சொன்னார், நீ கதவை திறப்பாய். கதவை திறந்து, ஓ பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் வந்தது சந்தோஷம், நன்றி இயேசுவே, உள்ளே வாங்க. பிள்ளைகள் எல்லாம் எங்கே? ஓ, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம். இதெல்லாம் எனக்கு தேவையான சரியான பாடம். ஏனென்றால் நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்று உணர ஆரம்பித்தேன். இன்று இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். போதுமான உறுதி இருந்தால் உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியும். ஏனென்றால் சில நேரங்களில் சில மனிதர்களிடம் நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ நடப்பது நாம் ஒருவர் மட்டும் என்றல்ல. என் கணவருக்கு நான் அடங்கி நடக்க வேண்டும், அவரிடம் இணக்கமாக பேச வேண்டும், கெட்ட புத்தி கூடாது என கர்த்தர் எனக்கு கற்றுத்தர முயற்சித்த விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நல்லது. நான் சொல்வேன், ஆண்வர்க்க ஆதிக்கம் என்னால் தாங்க முடியவில்லை, ஏனென்றால் என் வாழ்வில் பல ஆண்களால் நான் இழிவுபடுத்தப்பட்டேன், அதனால் எனக்கு தாங்க முடியலை ஆண்டவரே, நான் இதில் எதுவும் செய்வதற்கில்லை. ஒரு நாள் கர்த்தர் என்னிடம் சொன்னார், பாஸ்டருக்கு காண்பிக்கும் மதிப்பில் பாதியை உன் கணவனுக்கு காண்பிப்பது நலம்.
இது போன்றவைகள் மூலமே மனமிருந்தால் நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியும் என கர்த்தர் எனக்கு போதித்தார். அடிப்படையில் பார்த்தால் நாம் கவர விரும்புவோர் மத்தியில் கட்டுப்பாடோடும் நம்மோடு இருந்துதான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை என்பவர்களிடம் இஷ்டப்படியும் நடக்கிறோம். அதனால்தான் பல சமயங்களில் நமது பிள்ளைகள் மீது எரிச்சலை கொட்டி விடுகிறோம். பிள்ளைகளை அடிப்பது நாம் சொல்லவில்லை, என் பிள்ளைகளை அடித்து இழிவுபடுத்தியதில்லை, ஆயினும் பல விதங்களில் என் எரிச்சலை அவர்கள் மீது கரித்து கொட்டியதால் அவர்கள் உணர்வுகளை இழிவுபடுத்தியிருப்பேன் என்று நினைக்கிறேன். எபேசியர் 6 வேதம் சொல்வது சரிதான் என்று நினைக்கிறேன். அதாவது நமது கோபத்தை பிள்ளைகளிடம் காட்டக்கூடாது. கோபத்தில் அவர்களை தண்டித்தால் அது அவர்கள் ஆவியை முறித்து காயப்படுத்த அவர்களுடைய வாழ்நாளெல்லாம் அது கசப்பை வளர்த்துவிடும். எனவே உங்களுக்குள் விரக்தியும் அமளியும் பொங்கிக் கொண்டிருக்கையில் அதற்கு எவ்விதத்திலும் சம்பந்தமில்லாத மக்களிடம் அதை கொட்டிவிடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லோரையும் ஒன்று போல் பாவியுங்கள், பாரபட்சம் காட்டாதிருங்கள். ஆமென். பிறகு என் வாழ்வில் பொறாமையும் ஆவிக்குரிய பெருமையும் பிரச்சனையாக இருந்தது. அது எனக்கு உண்டென தெரியாமல் இருந்தது. மற்றவர்களை விட ஆவிக்குரிய வாழ்வில் நான் சிறந்தவள் என்று எனக்குள்ளாக உணர்ந்ததை அறியாதிருந்தேன். என் சிநேகிதிகளை விட நான் மிகவும் ஆவிக்குரியவள் என்று எண்ணியதை நான் உணரவில்லை. நமக்குள்ளாக மறைந்து கிடப்பவைகள் நமக்கே தெரிவதில்லை என்பது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. எனக்கு ஒரு சிநேகிதி, என்னுடைய வெகுநாள் சிநேகிதி, என்றும் என் சிநேகிதி. நான் அவளை நேசிக்கிறேன். நிஜமாகவே அவளை நேசித்தாலும் கூட அவளுடைய பல பழக்க வழக்கங்கள் எனக்கு எரிச்சல் உண்டாக்கியது. உங்களுக்கு அது போன்று யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் சேர்ந்தே இருப்போம், எனவே முழுவதும் எனக்கு விளங்காவிட்டாலும் நான் அவளை அதிகமாக விமர்சித்தது உண்டு என்று இப்போது உணர்கிறேன். நான் மிகவும் நேசித்து அதிக நேரம் செலவு பண்ணுகிற மக்களை பற்றியும் கூட நமக்குள்ள அபிப்பிராயமும் விமர்சனமும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது வெகு ஆபத்தானது. ஏனென்றால் உன் அயலானை நியாயம் தீர்ப்பது சரியென சொல்வதற்கு நீ யார் என்று வேதம் திரும்ப திரும்ப நம்மை கேட்கிறது. மற்றவர்களை கண்காணிப்பது நமது தொழிலல்ல என்பது இதன் பொருள். தேவனுக்கு முன் மற்றவர்களை பற்றியல்ல நம்மை பற்றிய கணக்கொப்புவிக்கப் போகிறோம். அவள் எனக்கு பக்கத்து வீடானதால் இருவரும் அதிகமான நேரம் ஒன்றாக இருப்போம். என்னுடைய முதல் வீட்டு வேதாகம பாடத்தில் ஈடுபட்டவளாய் ஆராதனை நடத்த உதவியதோடு பழைய பொருள் விற்கும் இடத்திற்கு என்னோடு வருவாள். அந்நாட்களில் புதியது வாங்க பணம் இல்லாததால் எல்லாவற்றுக்கும் நான் பழைய பொருள் விற்பனையே நம்பி இருந்தேன். அதனால் அடிக்கடி அவளை பார்ப்பதுண்டு. அந்த வேளையில் தான் நான் விசுவாசத்தை பற்றியும் விசுவாசத்தை உபயோகிப்பது பற்றியும் கற்றுக்கொண்டிருந்தேன். என் விசுவாசத்தை எதற்காக உபயோகிப்பது என்கிற சரியான கருத்து எனக்கு இல்லாததால் என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லாத காரணத்தால் எப்போதும் பொருட்களுக்காகவே அதை உபயோகித்தேன். நான் விரும்பியவர்களில் ஒன்று ஒரு ஃபர் கோட். இன்றைக்கு எனக்கு உலகில் வேண்டாதவர்களில் ஒன்று ஃபர் கோட். ஏன் எனக்கு தெரியாது, யாரிடமோ பார்த்திருக்கிறேன். அதனால் எனக்கும் ஒன்று வேண்டும் என நான் ஆசைப்பட்டேன். அது சமுதாய அந்தஸ்து என்று நினைத்து தேவனை விசுவாசித்தேன். நான் நீண்ட நாட்களாக தேவனை விசுவாசித்தேன். என் மனதில் ஒரு குறிப்பிட்ட வகை வைத்திருந்தேன். முழு நிலத்தில் பளிச்சிடும் மிங்கோட் அப்படியே கண்ணுக்கு தெரிந்தது. பாருங்கள், ஸ்தோத்திரம். சரியான மனப்பக்குவம் என்று வெறுமனே விசுவாசித்தேன். அப்போது ஒரு நாள் என் வாசல் மணி ஒலித்தது. நான் கதவை திறந்து பார்த்தால் என் சிநேகிதி கையில் பெரிய பெட்டியோடு நின்று கொண்டிருந்தாள். தேவன் எனக்கு தந்ததை நீ நம்பவே மாட்ட. ஓ அப்படியா, உள்ளே வா. எனக்கு வயிற்றுக்குள் ஏதோ சுருக்கு போட ஆரம்பித்திருக்க. பெட்டியில் என்ன இருந்ததென்று எனக்கு தெரியாது. அவள் பெட்டியை திறந்தாள். நான் எந்த ஃபர்கோட்டுக்காக தேவனை விசுவாசித்தேனோ அதை அவளுக்கு யாரோ கொடுத்திருக்கிறார்கள். நான் உடனே அங்கே ஒரு கிறிஸ்தவ டிராமா போட்டேன். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிக பிரமாதம். நீங்க போட்டு பார்க்கல உதவட்டுமா? இல்லை, இப்ப எனக்கு வேலை இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா, அவள் எப்போது என் வீட்டை விட்டு வெளியே போவாள் என்று இருந்தது எனக்கு. ஏனென்றால் நான் அப்படியே வெடித்து விடுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவள் போன பிறகு நான் தேவனிடம் கேட்டேன், நான் விசுவாசித்த ஃபர்கோட்டை எப்படி அவளுக்கு நீங்கள் கொடுக்கலாம்? நான் எப்போதும் ஜெபிக்கிறேன், அவளோ கடைகளை சுற்றுகிறாள். நான் தசம பாகம் தருகிறேன், அவள் காணிக்கை கூட தருவதில்லை. நான் இப்படி இருக்கிறேன், அவள் அப்படி இல்லை. நான் உபவாசிக்க, அவள் சாப்பிடுகிறாள். நான் இப்படி, அவள் அப்படி என்று உமக்கு தெரியாதா? அது எப்படி நாம் விரும்புவதை தேவன் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார்,
அதுவும் இயற்கையாக பார்த்தால் சில சமயங்களில் அதை பெறுகிறவர் உங்களை விட தகுதி குறைந்தவர் என்றே தெரிகிறதே. நீங்கள் அப்படி யோசிப்பதே இல்லை என்று சொல்லாதீர்கள். எனக்கு வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட அற்ப ஃபன் கோட்டை தேவன் பெரிதாக நினைக்கவே இல்லை. அவர் விரும்பியதெல்லாம் எனக்குள் பண்புகளை உருவாக்கவே, என்னை மாற்றவே. ஏனென்றால் என் வாழ்வில் அவர் அழைப்பிருந்ததால் அவர் அழைத்ததை நான் செய்ய என்னை ஆயத்தமாக்க முயற்சித்தார். என் தேவை ஃபர்கோட் அல்ல, பண்பு. அது எனக்கு தெரியவில்லை. எனவே அங்கே நான் பொறாமையை மூர்க்கமும் விமர்சனமும் ஒத்து பார்க்கும் புத்தியோடும் நின்ற போது எனக்குள் மறைந்து கிடந்த, நான் அலட்சியப்படுத்திய இந்த குப்பைகளை தேவன் என்னை காண வைத்ததோடு அவைகளை அகற்றவும் இந்த நிகழ்ச்சிகளை தேவன் உபயோகித்தார். இப்போது நாமும் கூட தேவையற்ற பல காரியங்களுக்காக விசுவாசித்து பிறகு ஏன் தேவன் அதை கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எழுப்புகிறோம். பிறகு சில சமயங்களில் தகுதியற்றவர் என்று நாம் நினைப்பவருக்கு அவர் அதை கொடுக்கிறார். அதை பார்க்கையில் தேவன் இரக்கமுள்ளவர். அவர் இஷ்டப்படி எதை வேண்டுமானாலும் யாருக்காவது செய்யலாம். அது என் வேலையே அல்ல என்பதை அவர் எனக்கு போதிக்க முயற்சிப்பது தெரிகிறது. மேலும் இன்னொருவர் ஆவிக்குரிய தன்மையை நான் கணிக்க வேண்டியதில்லை என்றும் போதித்தார். தேவன் செய்ய சொன்னதை அவள் செய்து வந்தால் தேவன் எனக்கு செய்ய சொன்னதை நான் செய்து வந்தேன். என் வாழ்வின் அழைப்பு அவளுக்கு இருந்ததை விட வித்தியாசமானது. என்னிடத்தில் வித்தியாசமானதை அவர் எதிர்பார்த்தார். ஒருவேளை என்னை மட்டுமே உபவாசிக்க சொல்லி அவளிடம் அதை சொல்லாமலேயே அவர் விட்டிருக்கலாம். எனக்கு இசைந்த கணவர் இருந்ததால் எல்லாவற்றிலும் நாங்கள் தசமபாகம் செலுத்த முடிந்தது. அவள் கணவருக்கு அது இஷ்டமில்லை. எனவே அவள் வார வருமானம் 20 to $2 தசமபாகம் கொடுத்தாள். அது எனக்கு எரிச்சலை உண்டாக்கியது. நான் நிறைய கொடுக்கிறேன், அவளோ $2 கொடுக்கிறாள். அவளுக்கு நான் ஆசைப்பட்ட ஃபர்கோட் கிடைக்கிறது. புரிகிறதா? அங்கே உட்கார்ந்து கொண்டு நான் பேசுவது விளங்காத மாதிரி நடிக்காதீர்கள். ஆமேன். நான் சொல்வது நன்றாக புரிகிறது அல்லவா? இவைகள் தான் உண்மையிலேயே என் வாழ்வை மாற்றி அமைத்தவை. ஒன்று சொல்கிறேன், அந்த நேரத்தில் இது வேடிக்கை என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. ஆனால் இன்று நினைத்து பார்த்தால் மடத்தனமாக இருக்கிறது. எனது எல்லா தேவைகளோடும், என் குணத்தில் உள்ள எல்லா குறைகளோடும், எனது பக்குவ கோளாறிலும், நான் கோபப்பட்ட விதத்திலும், மற்றவர்களை அடக்கியாள துடித்ததின் மத்தியிலும் ஒரு ஃபர்கோட்டுக்காக தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு தேவையற்ற ஒன்று உண்டென்றால் அது ஃபர்கோட். ஒருவேளை இங்கு இருப்பவரோ அல்லது என் நிகழ்ச்சியை பார்க்கிறவரோ உங்கள் சுயத்தை திருப்தி செய்யக்கூடியவர்களுக்காக விசுவாசித்துக் கொண்டிருந்தால் உங்கள் சுயத்தின் தேவை முற்றிலும் வேறு விஷயம். ஏனென்றால் இப்போது உங்கள் பிரச்சனையே உங்கள் சுயம் என்று உணர்த்தப்படலாம். உங்கள் சுயத்தை பேண வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நீங்கள் நாட வேண்டும். தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு விஷயம், அவர் சொல்வதை கவனிக்க வேண்டும், செய்யாமல் இருக்க சாக்கு தேடக்கூடாது என்பதே. பல முறைகள் தேவன் நம்மை ஒன்று செய்ய சொல்லுவதும் அல்லது ஒன்றை கொடுத்து விடுவதும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை என்று காணிக்கை எடுத்த போது யாரிடமாவது $100 போட என்று தேவன் சொன்னதும் அடுத்த வாரம் மதிய உணவிற்கு பணம் இருக்காதே என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது, 5 மதிய உணவின்றி உபவாசம் இடு என்று தேவன் சொல்லலாமே. அதுபோன்று நடப்பவைகளும் உண்டு. ஆனால் நமது ஆவியில் சம்பவிப்பவைகளை நம்முடைய மனமானது எட்டி உதைக்கிறது. வேதம் அதை தர்க்கம் என்கிறது. 1 Corinthians 2 ஜென்ம சுபாவ மனிதன் ஆவிக்குரிய மனிதனை அறிய மாட்டான் என்கிறது. எனக்கு ஒரு மனமும் ஆவியும் உண்டென்றும், என் மனதை ஜென்ம சுபாவ மனிதன் போன்றும் ஆவியை ஆவியின் மனிதன் போன்றும் நான் கண்டுகொண்டதோடு ஜென்ம சுபாவ மனிதனாகிய என் மனம் என் ஆவியில் நான் யூகிப்பதை உணர்வதை விளங்கிக் கொள்ளாதென்றும் கண்டுகொண்டேன். ஒரு நாள் ஒரு பெண்ணுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவள் எங்களுடைய தன்னார்வ ஊழியர். எங்கள் பல கூட்டங்களுக்கு உதவி செய்தவள். அவள் நிஜமாகவே ஆசீர்வாதமாக இருந்தவள். அவளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவள் பெயர் ரூத்தன். இப்போது அவள் எங்கள் முழுநேர ஊழியராக இருக்கின்றாள். அந்நாட்களில் என் கூட்டத்தில் அவள் ஒரு தன்னார்வ ஊழியராக இருந்தாள். அவளுக்காக ஜெபித்தேன், கர்த்தாவே ரூத்தனை ஆசீர்வதியும். தேவனே, ரூத்தன் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். ரூத்தனுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். கர்த்தாவே, ரூத்தனுக்காக நான் என்ன செய்யலாம்? உடனடியாக நான் ஜெபித்தது அலமாரி பக்கமாக நின்று கொண்டு. அதுவல்ல ஜெபிக்க ஏற்ற இடம். ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஜெபிக்க ஏற்ற இடம் அலமாரி பக்கம் அல்ல. சொல்ல போனால் அதுதான் பொருத்தமான இடம். அங்கே நான் நின்று கொண்டிருந்த போது என் கண்கள் நான் வாங்கிய புத்தம்புத சிவப்பு உடையில் பதிந்தது. அது கடையில் கொடுத்த உரையோடு இருந்தது. எனக்கு விளங்கியது இங்கல்ல, அது என் யோசனையும் அல்ல. உடனடியாக என் ஆவிக்குள் அந்த உடையை அந்த பெண்ணுக்கு தர வேண்டும் என்று உணர்ந்தேன். ஆனால் கொடுக்க இஷ்டமில்லை. பாருங்கள், ஒன்றை நாம் செய்ய விரும்பாத போது நமது ஆவி செய்ய சொல்வதை செய்யாதது சரிதான் என்பதற்கு காரணம் காட்ட நமது மனம் உதவி செய்யும். இது யாருக்காவது ஏற்ற பாடம் தானா? அதாவது இதில் ஒரு பயங்கரம் என்னவென்றால், என்ன நடந்ததென்று நாம் அறிய முன்பே விரைவாக அது நடந்து முடிந்துவிடும்.
அப்போது ரூத்தானுக்காக ஜெபிக்கிறேன். அலமாரி பக்கம் நின்ற தேவனே, ரூத்தானை ஆசிர்வதிக்க ஆசை, அவளுக்காக நான் என்ன செய்யலாம்? கண்களில் சிவப்பு உடை பட்டது. அவளுக்கு அதை தர வேண்டும் என்பதை ஆவியில் உணர்ந்தேன். ஆனால் அது புதியது கர்த்தாவே என்றேன். பிறகு அந்த சிவப்பு உடை பற்றி துளியும் எண்ணாமல் நேரே கூட்டத்திற்கு போனேன். ஏனென்றால் அந்த உடை புதியதானபடியால் அதை கொடுக்க சொன்னது தேவனாக இருக்க முடியாது என்று என் மனம் சொல்லிற்று. புதியதை கொடுக்க தேவன் சொல்ல மாட்டார் என்றும், பழைய கசங்கி போனதையே தேவன் கொடுக்க சொல்வார் என்று என்னை எண்ண வைத்தது எது? இன்று விலையேறப்பெற்ற பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புவதோடு நன்றாக சிரித்திருப்பீர்கள் என்றும் நான் நினைக்கிறேன். சில சமயங்களில் இந்த கதைகள் நம்மை நாம் முற்று பார்க்க வைப்பதோடு நாம் நினைப்பது போல வாழ்க்கை விரைப்பாக இருக்க வேண்டியதில்லை என்று உணர்த்துகின்றது. நமக்கு நடந்த சம்பவங்கள் பற்றி நன்றாக சிரித்துக் கொள்வதும், நம்மை பற்றியும் நமது சில சூழ்நிலைகள் பற்றியும் நாமே நன்றாக ரசித்து சிரித்துக் கொள்வதும் சில சமயங்களில் நன்மையாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் தொகுத்து இது நகைக்கும் காலம் என்று வீடியோ தயாரித்திருக்கிறோம். வெகு நாட்களாக இப்படி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. என்னுடைய எல்லா வேடிக்கை கதைகளை அல்லது பெரும்பாலானவைகளை வீடியோ படமாக்க நான் ஆசை கொண்டிருந்தேன். இது நன்றாக வந்தால் விற்பாடு இன்னொன்றும் உண்டு பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் சிலவற்றை அதிகம் சேர்த்துள்ளோம். நடந்த சில காரியங்கள் உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதமாகும் என்று நாம் நினைக்கிறவைகளும் உண்டு. அதில் சிலவற்றின் ஒரு சில காட்சிகளை இப்போது காட்டப்போகிறோம். சற்று நேரத்தில் வருகிறேன். அதிகமாக சமைக்கும் தாயைப் போல நானும் வாரத்தில் 3-4 முறை அதிகமான சமையல் பொருட்களை வாங்க பலசரக்கு கடைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த கடையில் தேவன் என்னோடு வித்தியாசமாக இடைப்படலானார். நான் திரும்ப பார்க்கும் வேளை உண்மையாகவே ஆழ்ந்த பரவசத்தில் வாழ்க்கை பாடத்தை குறித்து அந்த கடையில் கற்றுக்கொண்டேன். உதாரணமாக, பசியோடு கடைக்கு செல்லும் போது முதலில் எனக்கு தேவைப்படாத பொருட்களை எடுத்து, பின் இறுதி இடத்தில் வரும்போது வாழ்க்கைக்கு தேவையான பால், வெண்ணெய், முட்டை, பால் கட்டி மற்றும் தேவையான பொருட்களை வாங்க பணம் இல்லாததை அறிந்து எடுத்த பொருட்களை திரும்பவும் எடுத்த இடத்தில் வைக்கின்ற சிலரை போலல்லாது, நான் மறுபடியும் சென்று அதை எடுத்த இடத்திலேயே வைக்காமல் கீரை கட்டுகளை சுத்தமான இடத்தில் அல்லது குளிர்சாதன இடத்தில் உள்ளதை தக்காளி பெட்டிகளோடு வைப்பது போன்று இருக்கும். உங்களால் பலசரக்கு கடைகளில் பொருட்கள் தேவையற்ற இடத்தில் பார்க்க இயலுமா? எப்படி இந்த உலகம் இதை பெற்றது? எப்படிப்பட்டவர்கள் இதை இங்கே போட்டார்கள்? நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத எதையாகிலும் எடுத்த இடத்திலேயே மீண்டும் சென்று வைக்காமல் வேறு இடத்தில் வைத்திருக்கிறீர்களா? சரி, எனக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும். சரி, தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, வேதாகம கல்லூரிக்கு செல்ல இயலாது என்றால் பரிசுத்த ஆவியின் பள்ளிக்கு செல்லலாமே. இது நகைக்கும் காலம் என்கிற இந்த வீடியோவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இப்போது கண்ட சிறு நிகழ்ச்சியை போன்று மட்டுமல்ல, உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மீது அக்கறை உண்டு, வெகு விரைவில் மறுபடியும் உங்களோடு வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது JMM India.org க்கு லாக் ஆன் செய்யுங்கள்.